மத்திய அரசின் முத்ரா கடன் திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உதகமண்டலம் அரசு மாளிகையில் நீலகிரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்று பிரதமரின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் உதகையில் செயல்படுத்தப்படுவது குறித்து கேட்டறிந்தார். ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம், ஜல்ஜீவன் மிஷன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர் ஆய்வு நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழகத்தைச் சேர்ந்த ஏராளமான மகளிரும் இளைஞர்களும் முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் பயனடைந்திருப்பதாக கூறினார். இதைத் தொடர்ந்து உதகையில் நடைபெற்ற பிஜேபி ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மாநிலங்களுக்கும் பாரபட்சமின்றி மத்திய அரசு திட்டங்களையும் நிதியையும் வழங்கி வருவதாக கூறினார். உலக நாடுகள் பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்ல போகிறார், அவருடைய கருத்து என்ன அப்படின்றது கேட்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுடைய பயனாளிகள் ஒவ்வொரு வீட்டுக்குமே இதன் பின்னர் படுகா சமூக தலைவர்கள், உறுப்பினர்கள், தேயிலை உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகளுடனான கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். அப்பொழுது மக்களின் கோரிக்கைகள், தேவைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பது அரசின் பணி என கூறிய எல் முருகன், அத்தகைய பணிகளை நீலகிரி மாவட்ட மக்கள் கோரியிருப்பதாகவும் அதனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று கூட்டு முயற்சி மூலம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டாா்.